ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ சரவண பவ. ஓம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் துணை. அஸ்ட்ரோ சடைஜி நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கான ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்க போகுது, இந்த பலன்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு கூட நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த பதிவில் நம்ம காணணும்னா முதல்ல எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எப்பவுமே வரும், என்னென்னா ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மகான் பிறந்திருப்பாங்க. அதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம். உங்களுடைய கன்னி ராசியில் யார் பிறந்திருக்காங்க தெரியுமா? ஜெயின மதகுருவான மகாவீரர் ராசியான தன்மை கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நண்பர்களே, ஞானவான்களே, பாசத்தின் நேசவான்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுடைய ராசியில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு பகவான் ஏழாம் இடத்திலும், ரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்த கேது பகவான் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்க போறாங்க. எப்பத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 திங்கக்கிழமை மாலை 4:40 ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், அதே மாதிரி கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க. அப்போ அன்று முதல் எப்போது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:35 அது வரைக்குமான கன்னி ராசி நபர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் இப்படி நடக்க போகுதுங்க. இப்ப பதிவுக்குள்ள போலாம். இப்போ ஆண்களுக்கு வந்து இந்த பலன்கள் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஆண்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ குடும்ப நபர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்வீங்க. ஏன்னா கேது அப்படின்றாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்மீக கிரகம். அப்போ அந்த கேது நம்மளுடைய ராசிக்கு வந்தாலே கோவில் குளம் அப்படின்னு நம்ம சுத்துவோம் பெரும்பாலும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அடிக்கடி வந்து உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஐப்பசி மாதத்துல இந்த பயிற்சி நடக்கும் போது என்னன்னா, பொதுவா எல்லாருக்கும் தெரியும் ஐப்பசி மாசத்துல சூரியன் வந்து நீச்சம் அடைகிற நேரம். அதே மாதிரி இப்போ அன்றைய கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கூட சுக்கிரன் சிம்மராசியிலே இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி, ராசிக்கு 9ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறாருன்றதுனால என்ன நடக்குதுன்னா, அதுவும் பரிவர்த்தனை யோகத்துல வேற இருக்கிறாங்க இப்ப சூரியனும் சுக்கிரனும் மேற்கொண்டு. அதனால்தான் உங்களுக்கும் தந்தையாருக்கும் எப்போவுமே கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அடிக்கடி வந்துட்டு போகும். அதுக்குண்டான எச்சரிக்கைகள் வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்போவுமே செக்அப் பார்க்கறது உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா குடும்ப மேன்மையும் உங்களுக்கு ஏற்படும், வெளிநாடு பயணம் சிறப்பு பெறும். அதே மாதிரி கணவன் மனைவிகளுக்குள்ள அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வரும் காலம் இதுங்க. அதனால நம்ம வாய் பேச்சால யாரையும் வந்து இப்ப பகச்சிக்க வேணாம் சரிங்களா, இதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. கேதுனால ஒரு நல்ல பலிதம் இருக்கு, என்னன்னா பங்காளி பிரச்சனை வந்து தீர்ந்துடும். ஆனா காது மற்றும் இந்த கால்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவு மட்டும் ஏற்படும். அத்துடன் வந்து சில நேரங்களில் வந்து ஞாபக மறதி வரும். எடுக்கும் காரியங்கள்ல வந்து குழப்பம் உண்டாகுங்க. ஏன்னா இந்த சந்திரன் மேல கேது போகும்போது அதே மாதிரி சில மன உளைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம நினைக்கிற காரியங்கள் சில வந்து தாமதமாக நடக்கும், இல்லையா தட்டுப்பட்டு போயிடும். அதனால கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் நல்லதாகவே இருக்கட்டும். இப்ப பெண்களுக்கு பார்க்கலாம்.
பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க எடுக்கும் முடிவுகள்ல வந்து தெளிவும் ஆலோசனையிலும் தீர்க்கமும் இருந்தாலும் கூட அவங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் வந்து கருத்து வேறுபாடு வருது இப்போ. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க, உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் அன்பு இருக்கட்டும், வெறுப்பான பேச்சு வந்து பேசாதீங்க. புத்திர பாக்யம் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி அவங்களுடைய துணைவர் என்ற கணவருடன் கருத்து வேறுபாடு இப்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் வந்து நட்போட தான் இருப்பீங்க, ஆனா கணவரோட மட்டும்தான் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். நீங்கள் வந்து எது செய்தாலும் சரி, அவை குற்றம் என்று உங்களுக்கு எல்லாமே நீங்க தவறுதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்களே உங்களை வந்து வாதாடுவதற்கான காலம் இது. அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக குடும்பத்துல இருக்கிற நபர்கள் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்ப மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லலாம், கல்வியில உயர்வு இருக்கு, கல்வி கேள்விகள்ல ஞானம் வரும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சிறப்பு திறனும் கூட ஏற்படும். மற்றவர்கள் வந்து என்னன்னா ஏச்சு பேசி பேசுவாங்க இந்த காலகட்டங்களில், அந்த மாதிரி பேச்சுகளுக்கு நீங்க ஆளாக விடணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது. அதே மாதிரி மற்றவர்களால் கூட உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதால் தனக்கான தனி கொள்கைகளை வளர்த்து கொள்வீங்க, அந்த மாதிரி நேரம் இது. சரி மேடம், இப்ப ஆலோசனைகள் இல்லையா? இருக்குங்க, ஆலோசனைகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அருகும் புல்லு ஜூஸ் குடிங்க. ஏன்னா இப்ப கேது பெயர்ச்சி சந்திரன் கிட்ட வருது இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி மருத்துவம் எடுக்கிறது நல்லது. தினசரி வந்து நெல்லிக்கனி ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி உங்களுடைய விஷயமானாலும் சரி, இல்லைன்னா அடுத்தவங்க விஷயமானாலும் சரி, எதுவா இருந்தாலும் வாக்குவாதம் தள்ளி போடுவது சிறப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல. பரிகாரங்கள் வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா, கேது அப்படின்றவருக்கு அதிதேவதை விநாயகர். அப்போ விநாயகர் கோவில்ல வந்து நல்லெண்ணெய் விளக்கு 18 வாரம் ஏற்றிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி வழிபாடு உங்களுக்கு இப்போ சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் கூட உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. என்ன கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிட கலைமணி, மைஜா காயத்ரி.